அன்பு எங்களுக்கு வணக்கம் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பிடிஎஸ் இந்தியா வராங்கன்னு சொல்லிவிட்டேன் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியில் அந்த வீடியோ யார் பார்க்கலையும் போய் மறக்காமல் பார்த்துக்கோங்க இப்போ வரும்போது சொல்லி தான் டிக்கெட் எடுத்து வந்து இங்கே இவ்வளோ இருக்கும் ப்ளஸ் இந்த பிளேஸ்ல நடக்கும்போது சொல்லிட்டு அதுவும் ஆல்ரெடி அந்த வீடியோவில் சொல்லிட்டேன் நீங்கள் பார்க்கலாம் மறக்காமல் போய் பின்னாடி இருக்க வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க அப்போ தான் இந்த வீடியோ கொஞ்சம் கிளியராக இருக்கும் இப்போ இந்த வீடியோவில் என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா எல்லா பீடிஎஸ் ஆர்மிக்கும் ஒரு ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆகிற ஒரு கண்டென்ட் இங்கே இருக்குது ப்ளஸ் வந்து எல்லாருக்கும் ஒரு சம்மா ஸ்பெஷல் சர்ப்ரைஸபிள் நியூஸ் இருக்குது ஸோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு பி ஜீனஸ் உங்களை சொல்லணும் தேவை இல்லை இப்போ டிக்கெட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா உங்களுக்கே தெரியும் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் இன்டர்நேஷனல் கான்சர்ட்லாம் எவ்வளோ ரேட் போகுதுன்னு உங்களுக்கே தெரியும் ஸோ கண்டிப்பாக ரேட் அதிகமாக தான் இருக்கும் ப்ரோ நான் ஒரு ப்ரோக்கனானே ப்ரோ எங்கெல்லாம் எவ்வளோ அமௌண்ட்லாம் எங்களால் கொடுக்க முடியுமா ப்ரோ ப்ளஸ் இந்த தூரத்துலேருந்து இவ்வளோ போய் ட்ராவல் பண்ணி அங்கே போய் பார்க்குறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் ப்ரோ ஸோ இதுக்கெலாம் ஏதாச்சும் சொல்யூஷன் இருக்கா டிக்கெட் ரேட்டு இவ்வளோ இருக்கே எப்படி ப்ரோ பார்க்குறேன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டீங்க அதுக்கு சொல்யூஷன் தான் இந்த வீடியோ இதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுற வகையில் அதாவது பிடிஎஸ் ஆர்மியை நீங்கள் ஒரு ஸ்மால் சப்போர்ட் எனக்கு கொடுக்குற வகையில் ஒரு ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பண்ணுறதுக்குல்ல அதை அழுத்திட்டு ப்ளஸ் பிடிச்சிருந்த ஒரு லைக் அழுத்திட்டு ப்ளஸ் உங்கள் கமெண்ட் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ கை சாங் அப்படியே கண்ணுக்கு போகும் இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பிக் கான்செர்ட்ஸ் இன்டர்நேஷனல் கான்சர்ட்ஸ்லாம் அதாவது நம்ம ஜஸ்டின் பிவர்லாம் வந்திருந்தா ஸோ இது மாதிரி கான்ஃபரன்ஸ்லாம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ரேட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சவன்டி ஃபைவ் தௌசண்ட்ஸ்ல இருந்துச்சு அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய பணக்காரங்களும் அதாவது பாலிவுட் சிலக்கங்களும் பார்த்தாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேடியம் விரிச்சோடி தான் சொல்லணும் இந்த இதை பார்த்துக்கிட்டு பீடெஸ்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா ப்ளஸ் அவங்களுக்கு தெரியும் பிடிஎஸில் இருக்க மெம்பர்ஸ் வந்து எல்லாமே டீனேஜர்ஸ் தான் ஒரு நாற்பது வயசு தான் வேலைக்கு போவாங்க டீனேஜர்ஸ்லாம் அவ்வளோ வேலைக்கு போக முடியாது ப்ளஸ் அவ்வளோ அமௌண்ட் நான் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ நீங்கள் சொல்லுவீங்க சான்ஸ் நானே டீனேஜ் ப்ரோ நான் எப்படி ப்ரோ அவ்வளோ சக்க அமௌண்ட் வச்சிருப்பேன் நீங்கள் கேட்பீங்க ஸோ அதுக்கு ஒரு இதாக தான் இது சொல்லியிருக்காங்க ஏன்னா மற்ற ஒருலாம் கான்சர்ட் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க செவன்ட்டி டாலர்ஸ்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் டாலர்ஸ் வரைக்கும் பிடிஎஸ் கான்சர்ட்ஸ்லாம் இருக்கும் யூஎஸில் போய் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் டாலர் கூட ஈஸியாக கொடுப்பாங்க அது வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பெரிய மேட்டில் பட் அந்த டாலர் நம்ம ஊருக்கு வரும்போது அது நமக்கு ஒரு பெரிய விஷயம் தான் ஸோ நம்ம ஊருக்கு வரும்போது இந்த டிக்கெட் ப்ரைஸ்லாம் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க அதுக்கு ஒரு ஆன்சர் தான் இங்கே இருக்குது பிடிஎஸ் அதாவது பிடிஎஸோடய ப்ரொடியூசர்ஸ் அதாவது பிக் என்டர்டைன்மெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து இன்டெலிஜென்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் ஜீனிசஸ் ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் இந்தியாவில் வந்து எவ்வளோ ஒர்த் இருக்கணுன்ட்டு அதை பொறுத்து அவங்க எயிட் டாலர்ஸ்க்கு தான் மினிமமாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்புறம் எயிட் டாலர் நீ சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மாஷ் மெல்லோஸ்னு ஒருத்தவங்க வந்து அவங்க டிக்கெட்ஸ் தான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபிஃப்டி டாலர்ஸ் வந்து மற்ற நாட்டில் இருந்தாங்க பட் இந்தியாவுக்கு வரும்போது என்ன பண்ணாங்க அதுவே டவுன் பண்ணி வெறும் எயிட் டாலர்ஸ்க்குனு கொடுத்தாங்க அதே கான்செப்ட் தான் இவங்களும் ஃபாலோ பண்ணணும் நான் நம்பி சொல்கிறேன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் செக்ஷனில் வரும்போது கண்டிப்பாக அவங்க மார்க்கெட்டிங் பர்சனில் அவங்க கண்டிப்பாக தெரியும் ஸோ கண்டிப்பாக வந்து எயிட் டாலர் ரிடக்ஷன் பண்ணி எயிட் டாலர் தான் வைப்பாங்க எயிட் ஆலர் எவ்வளோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ வரும் அறுநூறு ஊர்லேருந்து செவன் ஃபிஃப்டி அதாவது சிக்ஸ் ஹண்ட்ரட் டு செவன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் வரும் ஸோ இது எல்லாரும் கண்டிப்பாக அஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பண்ணுவாங்கன்னு நானும் நினைக்கிறேன் ஏன்னா பிடிஎஸ் ஈக்குவல் டு ஆர்மி தான் ஸோ பிடிஎஸ்சில் ஆர்மியும் ரொம்ப லவ் ரெண்டு இப்படி அவங்க லவ்க்காக இதை பண்ணாமல் இருப்பாங்க ஏங்க பிடிஎஸ் நம்ம பசங்க நமக்காக இதெல்லாம் பண்ணாமல் இருப்பாங்களா ஸோ கண்டிப்பாக பண்ணுவாங்க ப்ளஸ் நம்ம பசங்களுக்கு வந்து டொனேஷன் கேரக்டரும் ரொம்ப ரொம்ப அதிகம் இந்தியாவோட சுச்சுவேஷன் புரிஞ்சுட்டு கண்டிப்பாக அவங்க வந்து இந்த டீனேஜ்க்காக இந்த நம்ம லவ்க்காக கண்டிப்பாக பண்ணுவாங்க ப்ளஸ் நம்ம லவ்லி பசங்க வந்து இங்கே வரதே நம்மளை மாதிரி லவ்லி ஆர்மிஸை பார்க்க தான் ஸோ மணி இஸ் டஸன் அ மேட்டர் ஃபார் தெம் அதனால் மணிக்காகலாம் எதுவும் பார்க்க மாட்டாங்க நம்ம லவ்வை பார்க்க அண்ட் ஹியூமன் இன்ட்ராக்ஷன்காக தான் கண்டிப்பாக வராங்க ஸோ கண்டிப்பாக அந்த இந்த ரிடக்ஷன் இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா எல்லா பீட்எஸ் ஆர்மி மெம்பர்ஸுக்கும் அவங்க ஃபேன் அதாவது ஓடி செவனை பார்க்கறது ஒரு பெரிய ட்ரீமாகவே இருக்குது கண்டிப்பாக மெம்பராக எல்லாேருக்கும் இந்த ட்ரீம் இருக்கும் அந்த ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணுற வகையில் தான் அவங்க இந்தியாவுக்கு வராங்க ஸோ எப்படிங்க அது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனாக ஒரு அமௌண்ட்டை காட்டுவாங்க ஸோ கண்டிப்பாக அந்த ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற வகையில் பிரைஸ் ரிடக்ஷன் வச்சு எயிட் டாலர்ஸ்க்கு வைப்பான்னு எனக்கு ஒரு கெஸிங் இருக்குது அதாவது எயிட் டாலர்ஸ் டு தேர்ட்டி டாலர்ஸ் அந்த ரேஞ்சில் வந்து கண்டிப்பாக வைப்பாங்க எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் இது எப்போ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒனில் வந்து வேர்ல்டு டூர் போட போகிறாங்க கண்டிப்பாக அந்த டூரில் வந்து இந்தியாவும் இருக்கும் அந்த டூரில் இப்படி வந்தால் இது மாதிரி நடக்கும்னு என்னோட கெஸிங்ஸ் உங்கள் கிஸ்ஸிங்ஸ் என்னென்னு சொல்லுங்கள் ஏன்னா மாஷில் இங்கே வந்தபோது இப்படி தான் நடந்துச்சு ஆக்ஸ்பர் இந்தியன் சுச்சுவேஷனை பார்த்து கண்டிப்பாக அந்த கோயில் செக்ஷன் முன்னே வருவேன்னு சொல்லியிருக்காங்க வந்தால் இதுதான் ஃபாலோ ஆகும் நான் நம்புகிறேன் உங்கள் கருத்து வந்து நீங்கள் தான் சொல்லணும் ஸோ இதுதான் நீங்கள் முதல்ல ஹாப்பி நியூஸ் நிறையா பேர் ஹாப்பியாக இருப்பீங்க உங்கள் ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆகணும்னு நானும் விஷ் பண்ணிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கோங்க அப்போ தான் இந்த அமௌண்ட் ப்ரைஸ் நடக்கும் பிடிஎஸ்ஸும் ஒரு பார்த்து அவங்க லவ்வை காமிக்கிற வகையில் பண்ணுவாங்களான்னு பார்த்துப்போம் ஸோ இது மாதிரி அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு மறக்காம என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளஸ் பிடி நான் சொல்கிறதெல்லாம் பிடிச்சிருந்தா ப்ரஸ் லைக் அழுத்தி ஷேர் அழுத்தி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுங்க அப்படியே ஒரு சேனல் இருக்குன்னு ஸோ பிடிஎஸ் வீடியோ உங்களுக்கு டெய்லி போட்டுட்ருக்கேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டில் பை எம் ஆர்ஜே அண்ட் லவ் யூ கெஸ் அண்ட் சார் ஆங்கே